எல்லா நிகழ்வுகளும் ஒரு காரணத்தோடு ஒரு திட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஏதுங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க, நான் நம்பி இருந்தேன் அவங்கள, அவங்க என்னை இப்படி பேசுவாங்க நான் நினைக்கவே இல்லை, என் கூட பிறந்தவங்க அவங்க எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க, என் வேலையில் எனக்கு கூட இருந்தவங்க அவங்களுக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் என்னை ஒரு சூழ்நிலையில் எனக்கு எதிராக பேச ஆரம்பித்து சதித்திட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே, என் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க திடீரென்று வியாதி வந்து மரணம் அடைந்து விட்டாங்க, அவங்க இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இனி என் வாழ்க்கை எப்படி இருக்க போதேன்னு தெரியலையே, இது நன்மைக்கு எதுவாக இருக்குமா அப்படின்னு இப்படிப்பட்ட கேள்விகள் வருவது அசாதாரணம் இல்லைங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் வருவது ஒரு இயல்பானது ஒன்று தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். All things will work together for good for those who love him. ஆண்டவரோடு கூட நாம் நேசமாய் ஆண்டவரோடு கூட அன்பாக இருக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும். ஆனால் நாம் இந்த சூழ்நிலையில் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலே நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகவே கூடாது. குழியிலே இறக்கிவிட்டார்கள் சொந்த கூட பிறந்த அண்ணம்மார்கள். குழியிலே இறக்கிவிட்ட பொழுது யோசேப்பு நினைத்திருக்க முடியாது, அவன் விற்கப்பட்ட போது நினைத்திருக்க முடியாது, சரி போய் வேலை செய்யலான்னு வேலை செய்து கொண்டிருக்கிறான், அங்கிருந்து சிறைக்கு செல்லுகிறான், செய்யாத தவறுக்கு சிறைக்கு செல்லுகிறான், அங்கேயும் அவனாலே ஒன்றும் செய்ய இயலாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனம் கலங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த இடத்துலையும் தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் அவனோடு கூட இருந்ததுனால அவன் சென்று அடைய வேண்டிய இலக்கை அடைகின்றதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்த யூதாஸ்காரியன், அவன் காட்டி கொடுக்க போகிறான் என்று இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார். இந்த கூட்டத்தில் ஒருத்தன் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்றார். அப்போ இந்த கூட்டத்தில் ஒருத்தன், அவன் வந்து கெத்சமய தோட்டத்துக்கு வரும்பொழுது இந்த வேலை வராமல் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே என்று சொல்லி முத்தத்தினாலே காட்டி கொடுக்கின்றான். இயேசு கிறிஸ்துனாலே எடுத்து செலக்ட் செய்யப்பட்ட ஒரு டிசைப்பிள், அவர் கூட இருந்தவர் காட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம காட்டி கொடுக்குறவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, வெளியில இருந்தெல்லாம் வந்து யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க தான் ஒருத்தவங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அழுகின்றார், ஐயோ இந்த வேலை என்று சொல்லி. ஆனால் அவன் காட்டி கொடுத்ததுனால தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன்னா சிலுவைக்கு சென்ற, சிலுவையிலிருந்து உயிர்த்தெழுந்து வந்த பிறகு தான் நமக்கு ரட்சிப்பு. There is reason for every season. நாம் போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், நம்ம சூழ்நிலையை எடுங்க ஆண்டவரே, தடைகளை எடுங்கன்னு நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தடைகளை தாண்டுவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். மலையை பெயர்ந்து போய் மலையை மேலே ஏறி இறங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சில நேரங்களில் பலன் கொடுப்பார். அழகாய் பவுல் சொல்லுகிறார், இல்லை 3 நான் ஜெபிக்கிறேன். ஆனால் சொல்லுகிறார் ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது 2 Corinthians 12:9 மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட், என் கிருபை உனக்கு போதும். இன்று காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் சூழ்நிலைகளை மாற்றுவேன், உன் சூழ்நிலைகள் ஒரு காரணமாக வைத்திருக்கிறேன், அந்த சூழ்நிலைக்குள்ள போகும்போது தான் நீ வளருவாய். யூ ஹாவ் டு கோ டு க்ரோ என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியாய் இந்த சூழ்நிலைகளை நாம் கடந்து சென்று ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாய் கடந்து செல்வோம். அவருடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது. குட் மார்னிங்.